ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் சுக்கா இதுக்கு என்னெல்லாம் தேவையட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் காஞ்ச மிளகா ஏழு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸு இதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஸோ நான் ஒரு குக்கரில் எண்ணெய் எதுவும் விடாமல் மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு தனியா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் பேசிக்கலாக மட்டன் சுக்கான்றது ஒரு ட்ரை ரெசிபி இதுக்கு தக்காளி வெங்காயம் அது எதுவுமே தேவையில்ல இந்த மசாலா ஐட்டம்ஸை நல்லா வறுத்து வாசனை அளவுக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைச்சாலே இந்த மசாலா ரெடி ஆகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க அப்புறமா இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஆற வச்சிட்டு அரைக்க போகிறோம் ஸோ நான் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன் அதே அதே ஜாரில் நான் இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூண்டு பேஸ்ட்டு அரை ஆஃப் லெமன் இது புழிஞ்சிருக்கேன் ஸோ அந்த ஆஃப் லெமனோட ஜூஸை வச்சு நம்ம அதை திக்காக அரைச்சிக்கணும் இப்போ நான் அதே குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மிளகா போட்டு நல்லா வாசனை வ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அப்புறமா இப்போ நான் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வதக்க போகிறேன் ஸோ நான் இப்போ இரண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த ட்ரை மசாலாவில் ஒரு ஸ்பூன் டோட்டலாக மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ இப்போ அந்த மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் மட்டனுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் ஆட் பண்ணால் போதும் அந்த மசாலாக்கு நான் தனியாக அப்புறமா ஆட் பண்ணிக்க போவேன் ஸோ நான் இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ஊற்றிட்டு நான் அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க அந்த லெமன் ஜூஸ் போதும் பற்றலன்னா ஒரு கொஞ்சம் ட்ராப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு விசிலில் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாவை நான் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ஜாரில் இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி ஊற்றின மட்டும் தண்ணி ஊற்றி அதை ஊற்றிருக்கேன் மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் வேக வைக்கும் போது நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இது ட்ரைனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்குது ஸோ இப்போ இந்த மசாலா தேவையான உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மட்டனே ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதெல்லாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணுங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்த கருவேப்பிலை போட்டு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்ருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது மட்டன் சுக்கா ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்